இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். கிஷோர் கே சாமி அவர்களும் இணைந்து நாட்டு நடப்பை பற்றி பேசலாம் என்று விரும்பி அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொது தலைப்பை எடுத்திருக்கிறோம். என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் தினம் தினம் செய்தி தினமும் படிக்கிறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இளைஞர்கள் போதையில் தகராறு, இளைஞர்கள் குடிபோதையில் காவலரையே தாக்கினர், இளைஞர்கள் கஞ்சா போதையில் ரோட்டில் போகிறவங்ககிட்டலாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க, பொதுமக்களை அடித்து காவலரிடம் ஒப்படைத்தனர். இந்த மாதிரி வந்து தினம் தினம் செய்திகள் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருப்போம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு விதமான செய்தி. கள்ளக்குறிச்சின்னு நினைக்கிறேன், அதில் வந்து அரசு பேருந்து மெயின் ரோட்டில் ஹைவேஸில் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போது ரோட்டில் மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா இரு தரப்பினருக்கு இடையுமே சண்டை. அப்போது அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு அதை தாண்டி போயிருச்சான், அதனால் ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்க, சண்டையை நிறுத்திட்டு நீ எப்படா எங்களை தாண்டி போவேங்க சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பஸ் மேலே கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சு அந்த ஹோல் பஸ்ஸே டேமேஜ் பண்ணி அதில் இருக்க பேசஞ்சர்ஸ்லாம் வந்து பயந்து போய் அலறி குடும்பத்தோடு வந்தவங்க பஸ்ஸை நிறுத்தி அடுத்த பஸ்ஸில் அவங்கள அனுப்பி வச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பிடிச்சாங்களா போலீஸ்காரங்க என்னன்னு தெரியல. இன்னொன்று சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி நகரில் அங்கே வந்து கஞ்சா வித்துட்டுருக்கிற ரெண்டு பேரை கைது பண்ண போனவங்க ஏற்கனவே ரெண்டு பேரை வெட்டிட்டுருக்கானுங்க. அவங்க போலீஸ்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, காவலர்கள் அங்கே போய் காவலர்களே அடிக்கிறானுங்க, இந்த கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி வந்து அடிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தினம் தினம் நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து செய்திகள் கேட்டுட்ருக்கோம். இது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு எல்லார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க, போதை தான் அப்படின்னு. பட் இந்த போதை தானா அது மட்டும்தான் காரணமா, அப்படி போதைனா இதை எப்படி வந்து அரசாங்கம் ஹேண்டில் பண்ணால் அண்ட் சமூகமும் இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான தலைப்பில் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிஷோர் கே சாமி அவர்கள்கிட்ட ஏன் இந்த சமூக பொறுப்பான தலைப்பை நம்ம இன்றைக்கி எடுத்து பேசுறதுன் அவசியம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. சி, இது குறித்து நிறைய நம்மளே நிறைய பேசிட்டோம். ஒரு ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதும் இல்லை இது மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிதாக பேசப்படும் பொழுதுலாம் நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறோம். இதை வந்து எடுத்து வைத்து இது வந்து ஒரு பேச்சு பொருளாகுது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இன்ஃபேக்ட் நான் ஏன் இதை இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, இது இப்போ எல்லாம் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் முடிந்து, தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து, எல்லோரும் வந்து எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை நாளுக்காக காத்திருக்கின்ற இந்த தருணத்தில் அரசியலெல்லாம் ஓய்ந்து போய் சரி பீப்புள் திங்க் பியாண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் பற்றி பேசுவோம் அப்படின்றதான். ஏன் இதை அரசியல் கடந்து நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரொம்ப ஈஸி ஆளும் கட்சியை எதிர்கட்சி சுட்டி காண்பிப்பது. இதே ஆளும் கட்சி எதிர்கட்சியாக இருந்த பொழுது இவர்கள் வந்து அப்பொழுது இருந்த ஆளும் கட்சியை சுட்டி காண்பிப்பது அப்படின்ற இந்த நேம் காலிங்கெல்லாம் தனியாக வச்சுருங்க. கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சொசைட்டியில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை எப்படி அணுக வேண்டும் அப்படின்ட்டு. சி, மது அருந்துதல் அது சார்ந்த பிரச்சனைகள், அது சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது தனியாக வச்சுருவோம், ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல்டுகெதர். பட் இந்த போதை மருந்துகள் இதை உட்கொள்ளுதல், இது சார்ந்த பிரச்சனைகள், இது சமுதாயத்தில் எவ்வளவு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் மது அருந்தும் பொழுது ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு வந்து வெளிப்பட்டு விடும். ஒன்று வந்து யூ ஹாவ் தி ஸ்மெல், ஸோ இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க குடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது அதோடைய காஸ்ட் ஃபேக்டர். மூணாவது அக்சசபிலிட்டி. இது மூணுமே வந்து அரசாங்கமே விற்குதுன்னு நீங்க சொன்னாலும் கூட எல்லா இடத்துலயும் இந்தியால எல்லா இடத்துலயுமே அரசாங்கம் தான் விற்குது. தமிழ்நாட்டில் மட்டும் அரசாங்கம் இல்ல, இந்தியா முழுக்க எங்கெல்லாம் மது விற்பனை செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் மொத்த கொள்முதலையே அரசாங்கம் தான் செய்கிறது, அரசாங்கம் தான் செய்ய முடியும், அதான் சட்டம். சரியா, ஸோ இந்த அரசாங்கமே விற்குதுன்னு இந்த நான்சென்ஸை தள்ளி வச்சிருங்க. பட் நீங்க ஒரு கடைக்கு போய் நீங்க மது பாட்டில வாங்கி நீங்க குடிக்கணும், அது பொதுவில் குடிக்க முடியாது. நீங்கள் ஒரு பாரில் குடிக்கலாம், இல்லை உங்களுடைய ப்ரைவேட் ஸ்பேஸில் குடிக்கலாம், இப்படி தான் அது பண்ண முடியும். ஸோ இதோடைய யூட்டிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது பொது பார்வையில் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு கண்காணிப்புகளுக்கு உட்பட்டு இருக்குது. வேற போதை மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அப்படி கிடையாது, ஏன்னா அதோடய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மில்லிகிராம்ஸ் கூட இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் போதை ட்ரக் அப்படின்றதை பொறுத்து அதோடைய சிந்தடிக் ட்ரக்ஸ்லாம் எடுத்தீங்கன்னாக்க அதெல்லாம் வந்து ஒரு மில்லிகிராம் தான் இருக்கும். அப்போ அந்த மில்லிகிராம் என்பதை நீங்கள் எப்படி தேடி கண்டுபிடிப்பீங்க? 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு இந்த நாடு, இதில் வந்து இளைஞர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அவங்க எத்தனை கோடி பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவன் ஏதோ ஒரு பேண்ட் பாக்கெட்டில் ஒரு சின்ன பேப்பரில் ஒரு 2 மில்லிகிராமும் 10 மில்லிகிராமும் ஒழிச்சு வச்சுருந்தா கூட யாருக்கும் தெரியாது. சட்டம் கடுமையாக இருக்குது,
நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த சட்டம் கடுமையாக இருக்கிறதுலேயே பல ஓட்டைகள் இருக்குன்றதான் நான் சொல்கிறேன். ஏன் அதாவது நழுவி போயிடுதில்லை. சட்டத்தை அமல்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்ற இடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. சிக்கினவனை எப்படியாவது இன்னும் அவனை வந்து டார்ச்சர் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. இப்போது ஒருத்தன் வந்து ஒரு குவான்டிட்டியே வச்சுருக்கான்னு வீங்க, சட்டப்படியே நம்ம எடுத்துப்போம். அதாவது என்டிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடியது, நார்கோட்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் ப்ரிவென்ஷன் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த என்டிபிஎஸ் அப்படின்றது. இந்த சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்படுகிறது என்றால் 1980களில் கொண்டு வரப்படுகிறது. ராஜீவ் காந்தி எப்பொழுது பிரதமராக இருக்கிறார், அமெரிக்க 88 ராஜீவ் காந்தி இப்போ பிரதமராக இருக்கார், ரொனால்ட் ரீகன் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கார். இந்த என்டிபிஎஸ்ன்ற சட்டம் இந்தியா மட்டுமல்ல, உலகளாவிய அளவில் இது சர்வதேச அளவில் இந்த போதை மருந்துகளுடைய தாக்கம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய தாக்கமாக இருக்குது அப்படின்றதுனால இதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்றதற்கு ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்து சர்வதேச நாடுகள் எல்லாம் உடன்படிக்கை கொண்டு வந்து இந்த சட்டத்தை ஒவ்வொரு நாடும் அமல்படுத்த வேண்டும் என்று பல நாடுகள் இதை அமல்படுத்தணும்னு கொண்டு வராங்க. பட் இன்றைக்கி அந்த சட்டம் அமெரிக்காவில் பல்வேறு தளர்வுகளில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கலிஃபோர்னியாவில் வந்து லீகலு அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்ஸ்லேயும் அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. சரியா, அப்போது இங்கே என்னென்னா இது சார்ந்த புரிதல் வந்து இங்கே இன்னும் முழுமையாக ஏற்படலை. ஏன்னா போதை மருந்து அப்படின்றது ஒரு காலத்தில் நான் சொல்கிறது வந்து 1990s ப்ரௌன் சுகர் அப்படின்னு ப்ரௌன் சுகர் இப்படி தான் சொல்லப்பட்டது. பட் இன்றைக்கி வந்து எவ்வளவோ பேர்லாம் இருக்குது, ஓஜிங்கிறான் சிஜிங்கிறான், நமக்கு ஒன்றும் புலப்படலை. இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கின்ற நபர்களாகத்தான் காவல்துறையினரும் இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த கேசஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ தே வில் என்கவுண்டர், ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து என்கவுண்டர்னால் நான் சுட்டு சொல்கிறதில்ல, என்கவுண்டர்னால் அவங்க சந்திக்கிறாங்க, எதிர்கொள்கிறாங்க. அவங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இதோடைய பணப்புழக்கம் இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப டெம்ப்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஒரு பேக்கெட் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் நீங்கள் கொண்டு வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபா கிடைக்கும். ஏன்னா அதோடய காஸ்ட்டே 10 லட்சம் ரூபா இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. இதை எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது காவல்துறைக்கே, ஒரு மிகப்பெரிய சவால். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நான் சிறையில் இருந்த பொழுது இந்த என்டிபிஎஸ் சம்மந்தமாக நிறைய படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஏன் அப்படின்னா அங்கே கமர்ஷியல் அப்படின்ற குற்றம், அதாவது நீங்கள் ட்ரக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 வகைப்படுத்துகிறாங்க, பர்சனல் யூஸ், இன்டர்மீடியட் குவான்டிட்டி, கமர்ஷியல் அப்படின்னு 3 வகைப்படுத்துகிறாங்க. இன்டர்மீடியட்னா என்னது, மற்ற பர்சனல் அப்படின்னா தன்னுடைய தனிப்பட்ட உபயோகத்திற்காக பயன்படுத்துவதற்காக வச்சிருக்கிற ஒரு குவான்டிட்டி அப்படின்னு அதுக்கு ஒரு குவாண்டம் வச்சுருக்காங்க. இவ்வளவு குவான்டிட்டி இருந்தால் நீ உன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக நீ வைத்திருக்கிறாய் அப்படின்ட்டு. அதுக்கும் மேலே அது போகுது அப்படின்னா கமர்ஷியல், அதாவது விற்பனை செய்வதற்காக நீ வச்சுருக்க அப்படின்னா அது பொருள் கொள்கிறாங்க. ஏன்னா உன்னுடைய தேவைக்கும் அதிகமாக நீ அங்கே வச்சுருக்க அப்படின்றத அதை எடுத்துக்கிறாங்க. இந்த கமர்ஷியல்னு வர்றதை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க, ரொம்ப கடுமையான ஒரு பார்வையுடன் அது அதை வந்து கவனிக்கிறாங்க. பட் இதுக்கு வந்து கோர்ட் வந்து இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ஒருத்தன் வந்து 2 நாளைக்கான தேவையை கூட வச்சுருக்கலாம், அதை நீங்கள் வந்து அப்படியே கமர்ஷியல்னு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னா அப்போ அதுக்கு வயா மீடியா கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இவங்களாக கொண்டு வந்த இன்டர்பிரிட்டேஷன் தான் இன்டர்மீடியட் குவான்டிட்டி அப்படின்னு அது சுப்ரீம் கோர்ட்டும் ஆமோதிக்குது. சரி, இன்டர்மீடியட் குவான்டிட்டியும் ஒரு குவான்டிட்டி வைப்போம் அப்படின்ட்டு. இப்போ சப்போஸ் 1 கிலோ வரைக்கும் நீங்கள் கஞ்சா 20 கிலோ வரைக்கும் கஞ்சா வச்சுருந்தா அது தனிப்பட்ட இதுன்னு வரும். 20 கிலோக்கு மேலே போச்சுன்னா அது வந்து கமர்ஷியல். கிலோவா கிராம்ஸாங்க? கிலோ. ஓகே. கஞ்சா 20 கிலோக்கு மேலே அப்படின்னா இது நீ விற்பனைக்காக வச்சுருக்க நீ எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு வைங்க. நீங்கள் 19 கிலோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இன்டர்மீடியட்டாக பார்க்கப்படும். இந்த இதுதான் ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ். ஆமாம். ஸோ இந்த இன்டர்மீடியட் குவான்டிட்டி அப்படின்றத வைத்து 2 ஆண்டுகள் இன்டர்மீடியட் குவான்டிட்டி இருந்தாலும் அவங்க 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அவங்க பெயில் வாங்குறதுக்கு சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்றால் இப்போ காம்ப்ளிகேட்டட். ஆமாம். ஆனால் இல்லை, இளைஞர்கள் போய் சிக்கிறாங்க. ஏன் சிக்கிறாங்கன்னா 2 விஷயம். இப்போ நீங்கள் ஒரு கஞ்சா பாக்கெட் எடுத்தீங்கன்னா அது தெரியுது சாஷியில் வருதுன்னு நினைக்கிறேன், 100 ரூபா லோ குவாலிட்டி, 100 ரூபா தெருமானியில் கிடைக்கிது, ஏதோ ஒரு 1000 விற்றுருப்பாங்க இல்லை யாரோ ஒரு இவங்க விற்றுப்பாங்க.
நீங்கள் ஒரு லிக்கர் போய் வாங்கணுன்னா உங்களுக்கு 1000 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. லிக்கர் அவ்வளோ ஈஸியாக பிளாக்கில் கிடைக்காது, கிடைச்சாலும் மாட்டிப்பான். பட் இந்த ஒரு சாஷே எடுக்க நினைப்பீங்க, யார்கிட்ட இருக்குன்றத சொல்கிறீங்களா? அண்ட் 100 ரூபா தான், ரொம்ப ஈஸியாக பணம். நீங்கள் ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கணும்னா இன்றைக்கி வந்து ஒரு குவார்டர் பாட்டில் 180 ரூபாயா 200 ரூபாயா விலைலாம் வேறு ஏற்றிட்டு வாங்கலாம். அதான் உடம்பு 200 ரூபா பிளாக்லாம் இன்னும் காஸ்ட்லி, வேற இது 100 ரூபா. இப்போ அவன் இம்மீடியட்டாக வாங்கிக்கிறான், இந்த 100 ரூபா வச்சு அவன் 2 நாள் ஓட்டலாம். இவன் முழு போதையில் போய் கிரவுண்டில் ப்ளே கிரவுண்டில் விழுந்துடுறான். இதெல்லாம் இருக்குது பார்க்குறோம். அப்போ இதை வந்து நம்ம வந்து அரசாங்கத்தின் மீது மட்டுமே நம்ம குறை சொல்லிவிட்டு தப்பிக்க போகிறோமா, இல்லை சமுதாயத்திற்கு கூடுதல் பொறுப்பு இருக்கா அப்படின்ற அந்த கேள்வி வருது. சமுதாயம்னா யார், அதை நீங்கள் யார் டைரெக்டாக சொல்லுவீங்க? எல்லோரும் தான், ஆல் ஆஃப் அஸ். அப்போது இங்கே ஒரு டிபேட் நடக்கணும். இளைஞர்கள் ஏன் இதை தேடி செல்கிறார்கள், அவர்களுக்கு ஏன் அந்த போதை என்பது அவசியப்படுகிறது தேவைப்படுகிறது அப்படின்றதை நீங்கள் வந்து வகைப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஓகே, லிக்கர் அதுக்குன்னு ஒரு சில லிமிட்ஸ் இருக்குது. அஸ் ஐ டோல்ட் யூ, அக்சசிபிலிட்டியிலேருந்து அதை கன்சியூம் பண்ணுறதுலேருந்து இட்ஸ் காட் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ். பட் இது வந்து ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆகிடுச்சு. பியர் ப்ரெஷர் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேராமல் போயிடுவாங்களோ, இது நம்ம பண்ணாமல் இருந்தால் இன்னொன்று போயிடுவோம், இது ஒரு கெத்து மாதிரி ஆகிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, பள்ளிக்கூடங்களில் இது பரவ ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் சாக்லேட்டில் கலந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போவும் அந்த சாக்லேட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ஒரு படி மேலே போயிடுச்சு, தட் இது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸ்கூல்ஸில் நான் சொல்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இது ரொம்ப பரவாயில்ல. இன்னொன்று ஒன்று தெரியுமா, ஃபஸ்ட்லாம் இப்போ ஒரு 90s 80s பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்கள் இருப்பாங்க, யாராவது ஒரு பையன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அவனை பார்த்து வந்து முகசுளிப்பு இருக்கும், அவங்ககிட்ட வந்து விலகி போவாங்க. இன்றைக்கி பெரும்பான்மையான்னு நான் சொல்லுங்க, ஆனால் இதை நியாயமாக யோசிச்சு பாருங்கள், இதை ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு குரூப் இருக்குன்னா, யங் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் குரூப் இருக்குன்னா, அதில் வந்து ஒருத்தன் டீ டோட்டலராக இருக்கானா, அதில் அந்த குரூப்பில் இருக்க பெண்களே, ஓ யூ டோன்ட் ஸ்மோக், ஓ யூ டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெரக்டாக அவனை ஒழித்து வைக்கப்படுது. இல்லை, ஐ எம் நாட் குவாலிஃபைடு டாக் அபவுட் இட், பிகாஸ் ஐ பர்சனலி கன்சியூம் ஆல்கஹால், ஸோ இட் வுட் நாட் பி ரைட் ஆன் மை பார்ட் டு கமெண்ட் அபவுட் இட். இல்லை இல்லை, நான் நாம் நியாயஸ்தகம் மாதிரி பேசணும்னு நான் சொல்லலை, இந்த ட்ரெண்ட் இப்படி மாறி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவன் வந்து தனிமையாக்கப்படுறான் அவன். சி, இதெல்லாம் வந்து தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்றது சொசைட்டியில் வந்து, இது வந்து எப்படின்னா, நீங்கள் திரைப்படங்களில் வந்து பாரில் போய் உட்கார்ற சீன் அப்படின்னு இல்லாத திரைப்படத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்போ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சேர்ந்து குடிச்சிட்டு டூர் போகிற மாதிரி தான் எல்லா படத்துலையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு அந்த டிஸ்கோ தேக்கில் இருக்க ஒரு சீன், பப் சீன், பப் சீன் இருக்கணும், ஒரு பப் சாங் இருக்கணும், இல்லை டாஸ்மாக் சீன் இருக்கணும், நார்மலைஸ்டு. ஸோ யூ ஆர் நாட் ஓன்லி நார்மலைசிங் இட், இட்ஸ் ஓகே டு நார்மலைஸ் இட். யூ ஆர் ஆக்சுவலி க்ளோரிஃபையிங் இட். இதுதான் அப்படின்னு, இப்படி தான் நீ வந்து அதை எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இன்னும் மேலே போகுது. சி, ஐ டோன்ட் ட்ரிங்க் பிகாஸ் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம், ஐ டோன்ட் ட்ரிங்க் பிகாஸ் ஐ எம் டிப்ரெஸ்ட், ஐ டோன்ட் ட்ரிங்க் பிகாஸ் ஐ எம் ஹாப்பி. ஏன் ஆள் விட்டு போயிட்டாடா மச்சான், அந்த மாதிரி ஏதாவது ரீசன் இருக்கா? அந்த மாதிரிலாம் கிடையாது. I enjoy my beer and people who know me up close, என் ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஹார்ட்லி ஒரு பியர் குடிப்பேன், அவ்வளோதான். பட் அதுக்கே நீ வந்து ட்ரங்கர்ட் அப்படின்னு நீ ஒரு இதை வச்சுட்டு ஒரு ஒரு அடைமொழி வச்சு தான் என்னை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. பட் த ஃபேக்ட் ரிமெயின்ஸ் தட் ஒரு பக்கம் நீங்கள் குடிக்கிறவங்க அப்படின்றத சினிமாக்கள் க்ளோரிஃபை பண்ணுறத ஓகே பண்ணுறீங்க, போய் கை தட்டுறீங்க, ரசிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தணும்னா அவனை குடிகாரன்னு சொல்கிறீங்க, ஹிப்போக்ரைட் பண்ணலை. ஒரு பக்கம் உங்களுடைய ஆதர்ச ஹீரோ ராஸ்மாக்கிலையோ இல்லை வேறு ஒரு இதுலேயோ பாடி டான்ஸ் ஆடினா அதை கொண்டாடுறீங்க, சிலரை சிதற விட்டு கொண்டாடுறீங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தனை பிடிக்கலன்னா அவனை வந்து குடிகாரன் டப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி, ஆனால் ஒரு டபுள் ஒரு என்ன சொல்கிறது, டபுள் ஸ்பீக்கிங் மைண்ட் செட் ஆர் ஹிப்போக்ரசி, இது ஒரு பக்கம் இருக்குது. திஸ் இஸ் ஆல்கோஹால் ரிலேட்டட், இட்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல்டுகெதர். பட் தென் ட்ரக்ஸ் இஸ் அ சீரியஸ் சப்ஜெக்ட். நவ் த ப்ராப்ளம் இஸ் NDPS ஆக்ட், நீ இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, இந்த சட்டம் வந்து உண்மையாகவே அந்த
குற்றச்செயலை தடுக்கிறதா என்றால் இல்லை, மாறாக அது முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத நிறைய பார்க்க முடியுது. இப்போது ஒரு இடத்துல தேனியிலிருந்து உதாரணத்திற்கு, இப்போ என்னோட சிறையில் இருந்தவங்களை நான் பார்த்தேன்னா ஒரு 10 பேர் தேனியிலிருந்து ஆந்திரா கடத்திட்டு போகிறோம். சரி, இதுக்கு அவங்களுக்கு மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு மாதம் ஒரு ஆளுக்கு சம்பளம் 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இங்கேருந்து தேனியிலிருந்து நீங்கள் அந்த கஞ்சாவை இதில் எடுத்துகிட்டு போகிறீங்க, டாடா ஏஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கே ஆந்திரா வரைக்கும் போகும்போது மாட்டினா யார் கொடுத்தாங்களோ அவன் மாட்ட மாட்டேங்கிறான், யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவன் மாட்ட மாட்டேங்கிறான். இங்கேருந்து டிராஃபிக்கிங் பண்ணுறான் பாருங்கள், அதாவது இங்கேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள், அவன் மாட்டான். அவன் வந்து 30,000 ரூபாய் சொல்லுவாங்க இல்லையா, ஊதியத்திற்கோ 40,000 ரூபாய் ஊதியத்திற்கோ பணி செய்யக்கூடியவன், பார்சல் கை, அவன் மாட்டுறான். அப்போ நீ அவன் மாட்டினான் நீ என்ன பண்ணுவான், ஐடியலி யார் உன்னோட சோர்ஸ், யார் உன்னுடைய என் பாயிண்ட், இவங்க ரெண்டு பேரும் நீ அக்கௌண்டபிளாக கொண்டு வந்தால் தானே இந்த ஹோல் சர்க்கிள் முடியும். அதை பண்ணுறதே கிடையாது இவங்க. இவன் மாட்டினானா இவனை கூட்டு வந்து உள்ளவை கமர்ஷியல்னால் 4 வருஷம் 5 வருஷம் சாக வேண்டியதான், வெயில் கிடைக்காது. 3 கோர்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கொடுக்க மாட்டாங்க பில், ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க கமர்ஷியல்னால். ஸோ இதில் என்னன்னா இந்த சரி டஃப்பாக இருக்கிறது வந்து இனிமேல் இந்த தப்பை செய்யக்கூடாது, ஏன்னா ஒரு சமுதாயத்தையே சீர்கெடுக்கக்கூடிய ஒரு நீங்கள் வந்து ஒரு சமுதாய சீர்கேட்டிற்கே வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம், பல ஜென்ரேஷன் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால இது கடுமையான ஒரு சட்டமாக இதை கொண்டு வரணுன்றதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் யார் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அவனை நீங்கள் டார்கெட் பண்ணுறதில்ல, யார் அதை கன்சியூம் பண்ணுறோனோ அவனை நீங்கள் பிடிக்கிறது இல்லை, இது யாரை எடுத்துகிட்டு போகிறோன்னா அவனை நீங்கள் பிடிச்சி விற்கிறதுனால என்ன பிரயோஜனன்றதை நம்மளோட கேள்வி. ஏன்னா இவன் பெயில் வாங்குறதுக்கு பிரயத்தனம் பண்ணி வெளில வந்து திருப்பி அதே தான் பண்ண போகிறான், இல்லை இவன் பண்ணலன்னா வேற ஒருத்தனை வச்சு பண்ண போகிறாங்க அங்கே. அப்போது இங்கே இந்த ப்ரொடக்ஷன் பாயிண்ட்டையும் கன்சியூமிங் பாயிண்ட்டையும் நீங்கள் பிடிக்காத வரைக்கும் திஸ் இஸ் நாட் கோயிங் டு எண்ட். இது வந்து லோவர் எஷிலான்ஸில் இருக்கக்கூடிய இது நம்ம பேசக்கூடியது. இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு 100 ரூபாய் கிடைக்கக்கூடிய கஞ்சா வாங்கி போட்டுவிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், கண்மூடித்தனமான வன்முறைகள் குற்றச்செயல்கள் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இது லோவர், நீங்கள் ஹையர் போயிட்டீங்கன்னா அவங்க வந்து வேற ஒரு டஃப்ல இருக்காங்க, அவங்கள பார்த்து தான் யாரும் பேசுறது இல்லை அவ்வளோ. பார்ட்டி மோடு அவங்க வந்து சிந்தடிக் ட்ரக்ஸ் முழுக்க முழுக்க, அந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் அது பரவுது நிறைய பேருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர், சின்ன பையன் தான், அவர் கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்த பையன், அவன் வந்து இ சக்கம் டு திஸ் ட்ரக் ஹேபிட், சிந்தடிக் ட்ரக்ஸ், ஆமாம், அண்ட் இ டைட், கொலாப்ஸ் ஆகி இறந்துட்டான். ஒரு ரீசெண்டாக அவங்க அம்மா இல்லை, இது நடந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுற மியூசிக் டைரக்டர் இன்னும் ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஆள், ரொம்ப இப்போ எல்லா இடத்துலையும் ரொம்ப யங்ஸ்டர், இப்போ எல்லா இடத்துலையும் அவருடைய பேர் தான் எல்லா இது, சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எல்லா படத்துக்கும் அவர் தான் போடுறார். போதும் போதும். சரியா, அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தவன், ஓகே, அந்த சவுண்ட் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுற ஆள் இறந்துட்டான். அவங்க அம்மா வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற சிங்கிள் மதர், ஒரே பையன், அவங்க அம்மா வந்து நிர்கதியாக நிற்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல, அவங்க கண் எதிராக அவன் இறக்குறான். இந்த மியூசிக் டைரக்டர் வந்து 50,000 ரூபாய் கொடுத்துட்டு போகிறார். இந்த பையன் மியூசிக் டைரக்டர் சின்ன பையன்தான், இன்றைக்கி கொடி பறக்கிற பையன்தான், அது அது அதுக்கு மேலே காசு கொடுத்துருக்கணும் அப்போ தான் நியாயம்னு சொல்கிறது, காசு கொடுத்துருக்கணுன்றதை விட உன்னால் தான் அவன் அழிகிறான், நீ தான் அந்த பழக்கத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்க, இப்போ அவனை குறைந்தபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்ல. அவங்க அம்மா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, சிங்கிள் மதர், அவங்க வாழ்க்கையே போச்சு, இந்த பையனுக்காக தானே அவங்க வாழ்ந்துருக்காங்க, மீனிங்கே இல்லை இனிமேல் அவங்க அவங்க லைஃபோட பர்பஸ் போச்சா, நீ வந்து ஏதோ இது மாதிரி 50,000 ரூபாய் தூக்கி போட்டு போகிற, அதாவது உன் கண்ணெதிரியே அவன் அழியதை நீ பார்த்த, யூ டென்ட் டூ எனி திங் டு ஸ்டாப் இட். சரி, இதை வந்து நான் சென்சேஷன் பண்ணலாம், ஒருத்த அந்த 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 மியூசிக் அந்த யங் மியூசிக் டைரக்டரோட பேரை சொல்லி நான் சென்சேஷன் இல்லை விஷயத்தை மட்டும் விஷயம் தேவையில்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இதில் சிக்கிறாங்க இல்லையா, லோவர் கிளாஸ் எஷிலான்ஸில் இருக்கவங்க அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட்டுப்பாடை நோக்கி ஏதோ ஒரு இடத்துல அவங்க கட்டுப்பாடு ஆகிப்பாங்க, இல்லை அவங்க கட்டுப்படுத்தப்படுவார்கள், காசு இருக்காது அதுக்கு மேலே கட்டுப்படுத்தப்படுவார்கள் சூழ்நிலையே. அதே மாதிரி ஹையர் எலிஷியெலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க காசை வச்சு என்ன வேணாலும் மேனேஜ் பண்ணிட்டு போகலாம், இந்த மிடில் கிளாஸில் மாட்டிக்கிறாங்க பாருங்கள், இவங்களோட நிலைமையை எடுத்து பாருங்கள். அப்போது இதை எப்படி நீங்கள் அட்ரஸ் பண்ண போகிறீங்க, ஹவு தி சொசைட்டி இஸ் கோயிங் டு அட்ரஸ் இட். நீங்கள் இப்போது NDPS ஆக்ட்லேயே
சிந்தட்டிக் ட்ரக்ஸை தனியாக வச்சு பார்த்து, கஞ்சா போன்றவையை தனியாக வச்சு பார்த்து, இந்த மாதிரி அளவுகோல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு டிபேட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நீ சினிமாத்தனமான பேச்சுக்கெல்லாம் தள்ளி வச்சுருங்க, அப்போ கஞ்சா அடித்தா ஓகேவா அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் தள்ளி வச்சுருங்க. நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. அரசியலை கடந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கும் என்றால் இதை ஒரு விவாத பொருளாக கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. பீப்புள் மே திங்க் திஸ் அ வெரி போரிங் கான்வர்சேஷன், பட் ஐம் டெல்லிங் யூ இட்ஸ் அ வெரி சீரியஸ் கான்வர்சேஷன், பிகாஸ் நாளைக்கு உங்களுடைய குழந்தைகள் இதனால் பாதிக்கும். எல்லார் வீட்லேயும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்குது, அது வந்து அவங்க கிட்ட பாதிக்கப்படலாம் அப்படிங்கும் பொழுது இதை இப்போது நார்மலைஸ் பண்ணக்கூடிய இடத்திற்கு சொசைட்டி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நார்மலைஸ் பண்ணுவோம், இந்த அளவுக்கு மேலே நார்மலைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அது வந்துருச்சு அப்படின்னும் பொழுது இந்த சொசைட்டியில் ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் வரணும். இந்த கன்சம்ஷன் பேட்டர்ன் ஏன் நடக்குது, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இதுக்கு என்ன, வாட் இஸ் லீடிங் டு தெம், வாட் இஸ் லீடிங் தெம் டு திஸ் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஐ எம் நாட் அ சைக்காலஜிஸ்ட், நார் ஐம் ஐ அன் எக்ஸ்பர்ட் இன் திஸ், பட் வாட் ஐ எம் சீங், நான் பார்க்குறத நான் வெளிப்படுத்தி சொல்கிறேன். தட் இந்த சட்டமே வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பக்கம் இதை வச்சு காசு பார்க்குறதுக்கு ஒரு லாயர் கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. நீ இந்த என்டிபிஎஸ்சில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 3 வருஷம் 4 வருஷம் வெளில வர முடியாது அப்படின்ற சூழல் ஏற்படுன்றதுனால ஜட்ஜஸ் செட்டிங் பண்ணுறதுக்கோ லீகலாக ஒர்க் பண்ணுறதுக்கோ 15 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடுன்னு ஒரு லாயர் கூட்டம் பணம் பண்ணிக்கிட்டு, ஒரு தனி வியாபாரம். இந்த பணத்தில் போலீஸ்க்கும் கட்டிங் போகுது. ஸோ போலீஸ் இஸ் ஆக்டிவ்லி என்கரேஜிங் இந்த சைட் பண்ணுறேன். இவன் ஏன் இவன் தடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை, ஏன்னா எப்படி பார்த்தாலும் தடுக்க முடியலன்ற ஒரு நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போது இதை வச்சு எப்படி பணம் பண்ணலான்ற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. வென் யூ கேனாட் பீட் தெம், ஜாயின் தெம். இல்லை இப்போ ரீசெண்டாக அந்த ஜாஃபர் சாதிக்கு அப்படிங்கிற எந்த நியூஸ் வந்தாலும் ஒரு மாதம் சென்சேஷனலிஸ்ட்டாக அவரை பற்றி எல்லாருமே பேசுறது யூடியூப்ல பண்ணுற நியூஸ். ஆனால் ஜாஃபர் சாதிக்கு முன்னாடியும் இந்த ட்ரக்ஸ் இருந்துச்சு, அவருக்கு அப்புறம் இருக்க தான் போகுது இல்லையா. ஜாஃபர் சாதிக்குன்ற டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். அதான் சரியா, நீங்கள் இட்ஸ் எ லார்ஜர் மான்ஸ்டர் தட் ஹாஸ் டு பி லுக்ட் இன் டு. என்டிபிஎஸ் கடுமையான சட்டம், அதை தடுக்க முடியல, மாறாக அதை மிஸ்யூஸ் தான் ஆகுது. அப்படின்னும் பொழுது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை விவாதிப்பதற்கும், இந்த கன்சம்ஷன் பேட்டர்ன் என்ன அப்படின்றத விவாதிப்பதற்கும், இந்த சோர்ஸ் ஆஃப் தி சப்ளை, இந்த சப்ளை எங்கேருந்தெல்லாம் வருது, சர்வதேச சூழ்ச்சிகள் நடக்குதா, இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பஞ்சாப்குள்ளே பாகிஸ்தான் அனுப்புறேன். ஏன்னா நான் சொல்கிறேன், ஒரு ஜுவல்லரி ஆட்ல வரக்கூடிய ஒரு அதிபர் எல்லாத்துலேயும் வருவார். எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, யார் சொல்கிறீங்க? அவர் வந்து ஒரு பார்ட்டி சர்க்கியூட்டில் ஒன் ஆஃப் தி மெயின் சப்ளையர்ஸ். அவர் சீரியஸாக சொல்கிறீங்க? ஆமாம், ஒன் ஆஃப் தி மெயின் சப்ளையர்ஸ். சரியா, முகம் மட்டும் இல்லாமல் தலை கூட தகவல். நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் நான் தான் நான் கெட்டிங் டு நேம்ஸ். இல்லை அவரை பார்த்தா அப்படி பண்ணுற மாதிரி அவர் பார்ட்டி சர்க்கியூட்டில் ஒன் ஆஃப் தி மெயின் சப்ளையர்ஸ். இந்த மாதிரி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர்களை நான் சொல்ல முடியும், லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் வந்து எப்படி இவங்களெல்லாம் தொடர்றது கூட அந்த போலீஸ் தயங்கும். ஏன்னா போலீஸ் ஹேண்ட் இன் க்ளவ், ஏன்னா அவர் நேரடியாக கமிஷனர்கிட்ட பேசுவார், நேரடியாக மினிஸ்டர்கிட்ட பேசுவார். எந்த ஆட்சி இருந்தாலும், இந்த ஆட்சி இல்லை, எந்த ஆட்சி இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? தங்கம் வர இவங்க வந்து பார்ட்டி சர்க்கியூட்டை வர வச்சுருக்காங்க. ஸோ இது இது ஒரு பக்கம் அட்ரஸ் பண்ணணும். கீழே இருக்கிற லெவலில் நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஏன்னா அது ரொம்ப இன்னும் டேஞ்சரஸ். ஏன்னா இன்றைக்கி போதையை போட்டுவிட்டு ஒரு கண்டக்டரை போட்டு அந்த அடி அடிக்கிறான், அந்த பசங்களுக்கு தெரில தெரில போதையில் இருக்கானுங்கன்னு. சரியா, அப்படி இருக்கும்பொழுது இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு மது அழுந்ததுனால அப்படி நடக்கிறது கிடையாது. குடிச்சிட்டு இந்த அளவுக்கு மோசமாக சென்ஸை இழக்கிறது கிடையாது. ரொம்ப மோசமாக சென்ஸ் இருந்தனா அவன் கீழே விழுந்துருவான், அவனை தூக்கிட்டு போய் யாராவது போட்டுருவாங்க, பவுன்சர்ஸ் இருப்பான், அடுத்து கிடப்பான். இவன் அப்படி கிடையாது, இவன் வயலண்ட்டாக ஆறான். இப்போ ரோட்ல போயிட்டே இருக்காங்க கிஷோர் பிரதர். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வயது மூப்பானவர்கள், நடுத்தர வயதினர், நம்ம அப்பா அம்மா வயசுல இருக்கவங்க, இல்ல நம்ம தாத்தா பாட்டி வயசு, அவங்க பாட்டு ரோட்ல ஓரமா நடந்து போயிட்டு இருக்காங்க, இல்ல அவங்க பாட்டு அவங்க ஸ்கூட்டில ஸ்கூட்டர்ல பாட்டு போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு அந்த போதையில வந்து
ரொம்ப கொடூரமாக போகிறாங்க சரிங்களா. போயிட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு செகண்ட் ஆடி போயிடுறாங்க, அதுக்கு எதாவது கேட்டுட்டா அதுக்கு உடனே திருப்பி அடிக்க வந்துடுறாங்க. அடிக்கிறாங்களா? அடிக்கிறானுங்க. It could be your father. It could be my father. நாளைக்கு அவங்க அப்பா அம்மாக்கே அதானுங்க. It could be your father, my father. Anybody at risk. சரியா? ஸோ திஸ் ஹாஸ் டு பி அட்ரெஸ்ட். இதை வந்து தயவு செஞ்சு பார்ட்டி சென்ட்ரிக்காக கொண்டு போகாதீங்க, பொலிட்டிக்ஸாக கொண்டு போக. அதை ஓரமாக ஒதுக்கி வச்சாச்சு. அதை வச்சுட்டு நீங்கள் சொசைட்டியை அஃப்ளிக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக பாருங்கள். அப்போது வி நீட் டு ஹாவ் அ சீரியஸ் டிஸ்கஷன் வித் அவர் கிட்ஸ். வி நீட் டு அட்ரஸ் திஸ் இஷ்யூ. இதில் இதை சரவுண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது, சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. வாட் இஸ் புஷிங் தி யங்ஸ்டர்ஸ் டுவர்ட்ஸ் தட் அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸை வச்சுக்கிட்டு தேர் ஹேஸ் டு பி எ சீரியஸ் டிஸ்கஷன். எதுக்கோ குழு அமைக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு நீங்கள் ஒரு சோஷியல் டிஸ்கஷன் கொண்டு வரதுக்கு ஒரு குழு அமைங்க, எக்ஸ்பர்ட்ஸை வைங்க, ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸை வைங்க, இதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்களையும் கொண்டு வாங்க, இவங்களையெல்லாம் வச்சு டிஸ்கஷன்ஸை ரன் பண்ணுங்கள். இந்த டிஸ்கஷன்ஸில் சில ரிப்போர்ட்ஸை கொண்டு வாங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் பேசிஸில் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸை நோக்கி போகலாம்னு அமல்படுத்துங்கன்றதை நான் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க வந்து டெஸ்டிமோனியலாக நிறைய விஷயம் சொன்னால் ஓ அவர் இப்படி அதை பட்டிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஒத்து நிறைய பேர் தங்களோட லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்க செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, நிறைய பேர் லுக்கப் பண்ணுற பீப்புளெலாம் இருக்காங்க சரியா. அவங்கெல்லாம் இதுக்கு ரொம்ப மனசார ஏதோ வந்து அந்த கவர்மெண்ட் ஆட்ல வேண்டாம் விருப்பம் நடிச்சுட்டு போகாத மாதிரி அவங்க முன் வந்து இதை வந்து சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான். அவங்க தான் இதில் கன்சியூமிங்கில் இருக்காங்களே, வந்து தைரியமாக சொல்ற கன்சூமிங் இட். அண்ட் படத்துலையும் அப்படி ஏற்பட்ட கேரக்டர்ஸ் தான் எடுத்து பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ஃபேட் மாதிரி காமிக்கிறாங்க. சரி, நீங்கள் ஒரு வில்லனாக காமிக்கிறதுனால அவனை கெட்டவனாக காமிச்சிட்டோம் பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. அந்த வில்லனுடைய ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. இன்றைக்கி வில்லன் அப்படின்றதே மாறிடுச்சு. இன்றைக்கி அப்படி எப்படின்னா இந்த ஹீரோ ஆல்டர் ஹீரோ டார்க் ஷேட் உள்ள டார்க் ஷேட் இப்படிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேர்கள். சரியா? அப்போது உங்களுக்கு அந்த வில்லன் மோசமானவன்றதே மாறிடுச்சு. நீங்கள் ஆழ் மனசுக்குள்ளே போய் பாருங்கள், நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ராவணன் நல்லவனாக இருக்கலாமே, இங்கிருந்து ஆரம்பிக்குது இது. ராவணன் நல்லவனாக இருக்கலாம், கர்ணன் நல்லவனாக இருக்கலாம் இப்படின்னு ஆரம்பித்து தி நெகட்டிவிட்டி இஸ் பீங் க்ளோரிஃபைட். ஏன் ட்ரக்ஸ் பண்ணிட்டும் நல்லவனாக இருக்க முடியாது? அப்போ இட் கெட்ஸ் க்ளோரிஃபைட். அப்போ ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடுது, இந்த வில்லன் சூப்பராக ஸ்டைல் பார்ப்பா நல்லா பண்ணுறான் அப்படின்ட்டு. இதுதான் நீங்கள் பிரச்சனை. இதில் இன்னொரு செட் ஆஃப் குரூப் இருக்காங்க. முன்னாடிலாம் வில்லன்னா இங்கே ஒரு கருப்பாக ஒரு இது வச்சுட்டு வறு வச்சுக்கிட்டு இங்கே கழுத்தில் ஒரு ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு அக்லி எலிமெண்ட்டாக. இப்போ அப்படி கிடையாது, ஸ்டைலிஷாக நீங்கள் காட்டுறீங்க. ஸோ தட் இஸ் பீங் ஃபாலோட் பை லாட் ஆஃப் பீப்புள் யங்ஸ்டர்ஸ். சித்தார்த் அபிமன்யு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டைலிஷாக நீங்கள் காட்டுறீங்க. ஸோ இட் இஸ் பீங் ஃபாலோ எமுலேட்டட் பை யங்ஸ்டர்ஸ். ஸோ தேர் அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்டர்னேட் தாட் ப்ராசஸை கொண்டு போகிற பேர் வழின்னு நீங்கள் நம்மளுடைய பிலீஃப்ஸ் ஃபெய்த்து இதில் இருக்கக்கூடிய கல்ச்சர் வேறு ஒரு பார்வையில் பார்க்குறோம். அவையே நல்லவனாகக்கூடாது, இவையே நல்லவனாகக்கூடாது இப்படிலாம் நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஸோ என்ன ஆகிடுதுனா, யூ புட்டிங் டூ மெனி ஐடியாஸ் இன் டு தோஸ் யங்ஸ்டர்ஸ் அண்ட் வாட் டு தே டூ, வை ஷுட் ஐ ட்ரை திஸ் வழியைக்குறதுக்காக ஒரு எக்ஸால்ட் அவங்களுக்காக கொடுக்கப்படுற அந்த பெயினுக்கு எதிரான ஒரு டேப்லெட். ஸோ அதை என்ன பண்ணுறானுங்க இவங்க, எப்படியோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கல எல்லா ஏரியாலுமே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும். இல்லை மெடிக்கல் ஷாப்பும் பாருங்கள் இந்த இந்த மேட்டருக்குள்ளே வருது, எல்லா ஏரியாலும் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும். அப்போலோ இல்லை மெட் ப்ளஸ் இந்த மாதிரி நல்லா தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப்லாம் இல்லாமல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு சின்ன மெடிக்கல் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவானுங்க. அவன் என்ன பண்ணுறான், இந்த டேப்லெட்லாம் அந்த பசங்களுக்கு வந்து விற்கிறான், டபுள் ரேட்டில் விற்பான். இவனுங்க என்ன பண்ணுறது, இப்படியா வீட்டில் காசு தேத்திட்டு போயிட்டு அந்த ஒரு ஸ்ட்ரிப்பை வாங்கிடுறது. அந்த ஸ்ட்ரிப்பை வாங்கிட்டு போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிஜமாவே வர்றவங்க வந்து தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா எதுவுமே தெரியாது, வயசானவங்களா இல்லையா எதுவுமே தெரியாது. அவன் என்ன பண்ணுறான்,
அது செக்ஷுவலாகவும் நிறைய பிரச்சனையில் போய் முடியுது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க, செயின் ஸ்னாச்சிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு மெயின் ரீசன் என்ன, இதோட சைக்கிள் இது போட்டோன்னே என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, போக போக டாலரன்ஸ் அதிகமாக இன்னும் அதிகம் தேவைப்படுது, காசு தேவைப்படுது. ஸோ அந்த காசு தேவைப்படுதுன்னொன்னே அந்த போதையில் போயிட்டு, இல்லை அந்த போதை தேவைன்னு யார் என்னன்னு பார்க்காம செயின் ஸ்னாச்சிங் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே ஒன்றும் இல்லை, இப்போ என்னுடைய நம்மளுடைய ஸ்டுடியோவில் இருந்து என்னுடைய வீடு வந்து ஹாஃப் அ கிலோமீட்டர் இருக்கும், சரிங்க, ஒன் கிலோமீட்டர் இருக்குமா, ஹாஃப் அ கிலோமீட்டர் மேபி ஐ கேன் வாக், ஐ லைக் வாக்கிங். ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி, ஒரு பத்து வருஷம் முன்னாடி இதே டிஸ்டன்ஸை நான் வந்து ரொம்ப ஈஸியாக வாக் பண்ணி போக முடியும். இன்றைக்கி அப்படி வாக் பண்ணி போக முடியாது, போகிறேன், ஐ வாக் மார்னிங்லாம் அங்கேருந்து நடந்தேன், எனர்ஜியில் ஒரு டிஃப்ரென்ஸ் தான், நடந்தால் வருவேன், காலையில் அங்கேருந்து நடந்தால் வருவேன், சிக்னலில் கூட நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க, ஐல் பி வாக்கிங் டு த ஸ்டுடியோ, ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம் வித் தட். பட் திருப்பி நைட் நம்ம இங்கேருந்து கிளம்பி போகும்பொழுது யார் எங்கே எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, ஹவு தே வில் ரியாக்ட் நமக்கு தெரியாது. ஏன்னா அவன் கண்ட்ரோலில் இருந்தால் அது வேறு விஷயம், அவன் கண்ட்ரோல்லே இல்லைன்னா அவன் பண்ணது என்னன்றதே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஜெயில் சிறை பிரிசனுக்குள்ளே நான் நிறைய பேர் ரெண்டு நாளைக்கு அப்புறம் தெளிவானுங்க, குழந்தையினுடைய இதில் அந்த பெரிய என்ன பெரிய ஹால் மாதிரி இருக்கும்ல, அங்கே குழந்தை போட்டுருவாங்க, ரெண்டு நாள் அப்படியே இருப்பான், ரெண்டு பேர் தண்ணி பிடிப்பான், படுப்பான், ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் அவனுக்கு முழிப்பு வரும், முழிப்பதுக்கப்புறம் அவன் எங்கே இருக்கான்றது தெரியும், அவன் ஜெயிலில் இருக்கான்றதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியும். அப்போ விட்ராவல் சின்ட்ரோம் வரும், நைட்டெல்லாம் அழுவான், நைட்லாம் அழுவான், ஏன்னா அவனுக்கு என்னடா இவ்வளோ பெரிய ஜெயிலில் வந்து உட்காந்துருக்கோன்ட்டு, ஹி டசன்ட் ஈவன் ரியலைஸ் இட், சரியா. அப்போது இந்த மாதிரி இது வந்து லிக்கரில் இந்த ப்ராப்ளம் அவ்வளோ கிடையாது, இப்போ ட்ரக்ஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் போதை அப்படின்றத ஜென்ரலைஸ் பண்ணி லிக்கரோட சேர்த்து பார்க்காதீங்க, லிக்கருக்கும் அது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட், அது வேறு, அது வேறு, அது வேறு டிபார்ட்மெண்ட் ஆல் டுகெதர். பட் திஸ் இஸ் சம்திங் வெரி சீரியஸ், சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட். அதிலேருந்து நீங்கள் மாறுபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்குது, வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்குது. போதை அப்படின்னு நீங்கள் ஓவராலாக நீங்கள் வந்து அதை ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் லிக்கர் அப்படின்றதுல இருக்குது பிரச்சனைகள் இருக்குது, பட் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஆல்டுகெதர். பட் திஸ் இஸ் சீரியஸ் பிகாஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது, அதில் நூற்றில் ரெண்டு பேர் மூணு பேர்னா, இதில் நூற்றில் முப்பது பேர் நாற்பது பேர் தே கேன் கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அந்த மாதிரியான ஒரு சினாரியோ இருக்குது. அண்ட் தே டேக் இட் டு கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நான் கண்ட்ரோல் விட்டு போகணுன்றதுக்காகவே பண்ணுறாங்க, நான் உலகத்தை மறக்கணுன்றதுக்காக, அதாவது கொஞ்சம் டென்ஷன்லேருந்து ரிலீவ் ஆகும் அப்படின்னு குடிக்கிறவன் வேற. நான் மயக்க நிலைக்கு போகணும்னு இல்லை, நான் கோளாறாக பண்ண போகிறேன், இதை எடுத்துக்கிறது வேற, இவன் மயக்க நிலைக்கு போகணும்னு எடுத்துக்கிறான், அவன் குடிக்கிறவன் எல்லாருமே மயக்க நிலைக்கு போகணும்னு எடுத்துக்கிறது இல்லை, டென்ஷன்ப்பா, உடம்பு வலிக்குதுப்பா, டென்ஷனாக இருக்குப்பா, சோகமாக இருப்பா, இப்படி இது அப்படி இல்லை, எனக்கு சுயநலவை இழக்கணும் அப்படின்னே போய் எடுக்கிறான். சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எஸ்பெஷலி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுக்கும் அதற்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். பாயிண்ட் மேட். இதில் அந்த மேல்தட்டு மக்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க, அதில் அந்த பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்தேன், அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ரீஹாபில் சேர்ந்துருந்தான், அவனை போய் பார்க்குறப்போ பல கேசஸ், நான் சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட் தான், நான் ரொம்ப நாளாக அந்த கேஸ் ஸ்டடிஸ் பார்த்துட்ருக்கேன். அங்கே என்ன ஆகுதுன்னா கிஷோர் ப்ரோ, இப்போ அந்த பசங்களாம் அடிக்ட் ஆகிடுறாங்க, அடிக்ட் ஆகி வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, மெயினாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அளவு கடந்த பாக்கெட் மணி அண்ட் செல்லம் தான் அது காரணம், அது விட்டுருங்க, அது வேறு கேஸு. அதில் போயிட்டு அடிக்ட் ஆனவனே வீட்டில் ரொம்ப ஒரு பிரச்சனை பண்ணி அவனுக்கு வந்து அதையும் இதையும் கொடுத்து அவனை எப்படியாவது கொண்டு வர முடியுமான்னு பார்த்து, அண்ட் பெரிய பெரிய ரீஹாபில் சேர்த்து அவனுக்கு ஒரு பெரிய ஹாலிடே தெரப்பி கேரளாவுக்கு போய் ரீஜோனேஷன் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அவனும் இந்த சஞ்சு படத்தில் வர அந்த இவன் மாதிரி, அந்த ரன்பீர் கபூர் மாதிரி கேரக்டர் மாதிரி திருப்பி வந்துடுறான்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அடித்தட்டு மக்கள், இந்த மிடில் கிளாஸு அவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த பேரண்ட்ஸால் அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க பசங்களை திருப்பி மீட்க முடியல அவங்களால, அது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு. மீட்க முடியலன்றதை விட நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோவா தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, ஏன்னா அந்த குவான்டிட்டி அகெயின், ஒரு பேக்கில் ஒரு பாட்டிலில் மறைச்சி வச்சுட்டு போகிறதுக்கும், ஒரு 10 மில்லிகிராம் பவுடர் மாதிரி இருக்கிறத மறைச்சி வச்சுட்டு போகிறதுக்கும், ஆர்டர்லெஸ் உங்களுக்கு சி தே வில் நாட் நோ. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸான சொசைட்டி ஹேஸ் டு லுக் இன் டு. ஐ எம் நாட் ப்ரொவைடிங் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில், நான் சத்தியமாக எந்த சொல்யூஷன் அதுக்கான தகுதியும் நம்மளுக்கு இருக்கு, இல்லை நான் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணலன்றதை விட, தகுதின்றதை விட இந்த சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணதுக்கு எனக்கே தெரியாது, ஏன்னா நானே இதை பார்த்துட்டு என்னடா இது இப்படி இருக்குது, தட்ஸ் ஹவ் ஐ எம் லுக்கிங் அட் இட். ஏன்னா ஐ எம் கோயிங் டு ரேண்டம் பார்ட்டி, பீப்புள் ஆர் ஓப்பன்லி கன்சியூமிங் இட், இதை வந்து போலீஸ் நீங்கள் போட்டு தடுக்க முடியாது, ஏன்னா எத்தனை போலீஸை போடுவீங்க நீங்கள், எத்தனை பேர் பின்னாடி போடுவீங்க போலீஸை. அப்போது இந்த சொசைட்டி ஹேஸ் டு ரியலி ரைஸ் அப் டு தி அகேஷன், இதை ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக கொண்டு போகணும், டிபேட்டாக கொண்டு போகணும். நீ என்னா போன்ற ப்ரோக்ராம்ஸில் உட்காந்துக்கிட்டு மாமியாரா மருமகளான்னு பேசுகிறது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு
டிஆர்பியை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு சோஷியல், உங்களுக்கு சோஷியல் அவேர்னஸ் இருக்குன்ற பட்சத்தில் இதே எடுங்க டாப்பிக்காக. ட்ரூ. டிபேட் திஸ் எவ்ரிவேர், டேக் இட் அப். வாட் இஸ் ஆக்சுவலி எயிலிங் திஸ் ஜென்ரேஷன், வாட் இஸ் ஆக்சுவலி த ப்ராப்ளம் தட் இஸ் லீடிங் திஸ் பீப்புள் டு கோ இன் டு இட் அப்படின்றத நிஜமாகவே ஒரு டிபேட் டாப்பிக்காக கொண்டு போங்கன்றத நான் சொல்கிறேன். சூப்பர், நைஸ். அண்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே இதை ஒரு கூல் கோஷன்ட்டாக காட்டாமல் அவங்களும் வேறு மாதிரி எடுங்க, கையில் எடுங்க. நான் ப்ளீஸ் டோன்ட் ஜென்ரலைஸ் இட். நீங்கள் அதனால திருப்பி சொல்கிறேன், லிக்கர் கன்சம்ஷன்ன்ற தனியாக வச்சுருக்கேன், அதையும் இதையும் குழப்பிக்காதீங்க. இந்த கன்சம்ஷன்ன்றது இஸ் மோர் டேஞ்சரஸ் அண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஆல்டுகெதர். திஸ் ஹாஸ் டு பி அட்ரஸ் டிஃப்ரெண்ட்லி. இதை அட்ரஸ் பண்ணுங்கள். இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள். இதை பற்றி படிங்க அண்ட் ஓப்பன்லி டாக் அபவுட் இட். நைஸ். இன்றைக்கி இதை எடுத்து பேசினது வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸிங் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமான்னு அண்ட் கேட்டுட்ருந்த பார்த்துட்ருந்த சில பேர் வந்து உடனே வந்து ஒரு மொக்க கமெண்ட் இருக்காங்க, ஆ நீ முதல்ல ஒழுங்கா அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு டிஸ்கஷன் உள்ள ஒரு ஆக்கப்பூர்வமான கமெண்ட்ஸாக கொடுத்து, ஆக்கப்பூர்வமான சஜஷன்ஸை கொடுத்து கொண்டு போகிறதுக்கு வழி பாருங்க. எக்ஸாக்ட்லி. அது வந்து நாங்கள் உடனே பதில் சொல்லணும் இல்லை, பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு மைண்டு ஏனோ அது ஓப்பனிங்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. தேங்க்ஸ் ஃபார் கல்டிவேட்டிங் லாட் ஆஃப் தாட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசியிருக்கோம். சும்மா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பத்தி பேசாம எனக்கும் ரொம்ப ரிலீவ்டான இதுவா இருந்துச்சுங்க, ரிலாக்ஸ்டான விஷயமா இருந்துச்சு. மிக்க நன்றி கிஷோர். தேங்க்யூ.